ஓகே கைஸ், இந்தி வீட்டில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நான் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட கேட்டுக்கிருந்த ஒரு விஷயம் தான், எப்போ ப்ரோ நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு கில்டு வந்து உருவாக்குவீங்க? நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்மளும் வந்து ஒரு பெரிய கில்டாக நம்ம நிறைய பேர் வந்து கேட்டுக்கிருந்தீங்க. சீரியஸாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிருந்தீங்க, ஒன்று ரெண்டு பேர்லாம் கேட்கல, நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே கேட்டுக்கிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே இன்றைக்கி நான் வந்து கில்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. விஎஸ் ஆர்மி அப்படின்னு பேர் போட்டு நம்மளோட கில்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றாம் லெவல் கில்டுனால நீங்கள் வந்து ஒரு 20 பேர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 பேர் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற மணிக்கு இருக்குது. நான் ஒரு ஆள்னா 19 பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மூணு ரூல்ஸ் மட்டும் தான் இருக்குது. இந்த மூணு ரூல்ஸும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட கில்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா 100,000 பேர் இருக்க இடத்துல நான் வந்து வெறும் 19 பேர் வந்து எடுக்க முடியாது. அதில் யார் பெஸ்ட்டோ அவங்கள மட்டும் தான் நான் வந்து எடுக்க முடியும். அதனால தான் வந்து ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கேன். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம கில்டு விஎஸ் ஆர்மி அப்படின்னு போட்டிருக்கேன். நீங்கள் என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 55வது லெவலுக்கு மேலே இருக்கணும். 55-60 கூட இருக்கலாம், நீங்கள் 55க்கு மேலே இருக்கணும். 55-56 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இருக்கணும், அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அந்த மணிக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த கில்லை வந்து ஜாயின் பண்ண முடியும். அதான் ஃபஸ்ட்டு ரூல்ஸு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரேங்க் சீசனில் வந்து, அதாவது இப்போ பேட்டில் ட்ரையல் மோட் இருக்குல்ல, ரேங்க் சீசனில் வந்து டைமண்ட் 1 இருக்கணும். டைமண்ட் 1 இங்கே கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்கில் இல்லை, ரேங்க் சீசனில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் 1 பார்த்தீங்கன்னா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு நேம் சேஞ்சிங் கார்டு கண்டிப்பாக கம்பல்சரியாக நீங்கள் வந்து வச்சுருக்கணும். நேம் சேஞ்சிங் கார்டு பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக நீங்கள் வந்து வச்சுருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட கில்ல நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிற முடியும். என்ன ரூல்ஸ்னால் இந்த 3 ரூல்ஸ் மட்டும் தான் சொன்னேன். கடைசியான ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்சிங் கார்டு. நேம் சேஞ்சிங் கார்டு எதுக்கு ப்ரோ கேட்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் நேம் சேஞ்சிங் வச்சுருக்கணும். என்ன காரணம்னா, நீங்கள் வந்து உங்களோட பேருக்கு முன்னாடி விஎஸ் அப்படிங்கிற நம்ம கில்டு நேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும், கம்பல்சரி. இது ஏன்னா நம்ம வந்து ஒரு யூனிக்கான ஒரு கில்டாக நீங்கள் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து விஎஸ் அப்படின்னு போடணும். எல்லாமே ஒரே தான் போட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஃபாண்டு பார்த்தீங்கன்னா நான் அனுப்பிடுறேன், நீங்கள் வந்து அவசரப்பட்டு வச்சிடாதீங்க. யார் யாருக்கெல்லாம் வந்து நீங்கள் நம்ம கில்டு வந்து ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்களோ அவங்க வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் இங்கே வந்து கேளுங்க, ப்ரோ இது மாதிரி உங்கள் கில்டுக்கு நான் வந்து வரேன் விருப்பப்படுறேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட பேர் அனுப்பிடுங்க. ப்ரோ நான் வந்து கில்டுக்கு வரேன், என்னோட நேம் பார்த்தீங்கன்னா ராகுல், அப்போனா நான் வந்து விஎஸ் ராகுல் அப்படின்னு போட்டுட்டு ஏதோ ஒரு டிசைன் வச்சு நான் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சுட்றேன். அதை நீங்கள் வந்து காப்பி பண்ணி உங்களோட பேரை வந்து மாற்றிக்கோங்க. நம்மளோட கில்டு ஐடி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்பிளேலையும் தெரிஞ்சுக்கிட்டுருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து நம்மளோட கில்டு ஐடியை பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை வந்து நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் நோட் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து நேம் சேஞ்ச் பண்ணும்போது என்கிட்ட வந்து கேட்கணும். கேட்டுவிட்டு அதான் நீங்கள் வந்து சும்மா கேளுங்க, ப்ரோ இது மாதிரி நான் வந்து நேம் சேஞ்ச் பண்ண போகிறேன், என்னோடய பேர் இதான், அந்த இப்போ என்னோட பேர் பார்த்தீங்கன்னா வசந்த், அப்போ நான் வந்து விஎஸ் வசந்த் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கான ஒரு ஃபாண்டு யூனிக்கான ஃபாண்ட், அதான் நம்ம எல்லாமே ஒரே மணிக்கு ஃபாண்ட் வச்சிருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து ஃபாண்ட் க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிக்கணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் அண்ட் பை பை. கில்ல ஜாயின் பண்ணால் யார் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை பை.